நடிகை விஜய் வந்து நடிகராக இருந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறி மாநாடு முதல் மாநாடு நடத்துறாரு. அரசியல்வாதிகள் விட அவர் என்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்னு ஒரு வாக்காளரா நான் ஓரமா நின்று மக்கள் மத்தியில நான் அவங்க நடுவுல நின்று நானும் பார்ப்பேன். கண்டிப்பா அதுக்கு என்ன அழைப்பு இருக்கு, இது எங்கிட்டயாவது ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அவர் என்ன பேச போறாரு கண்டிப்பா என்ன, ஏன் நம்ம ஓட்டு போடுறோம், அவர் என்ன ஒரு புது அரசியல்வாதி வர்றாரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கணும்ல, அவர் என்ன சொல்ல போறாருன்னு நம்ம கேட்கணும். அது எதுக்கு டிவியில பாக்குறது, நேர்ல பார்த்தா நல்லது தானே. டிவிக்கேலாம் இணையதெல்லாம் வந்து நாட் அ க்வெஸ்சன் டு பி ஆன்சர். இப்போ டிவிக்கே முதல்ல வந்து மாநாடு நடத்திட்டோம், அவர் என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன பண்ண போறாருன்றது அதுதான் ஃபர்ஸ்ட் அடி வைக்கிறாரு. அவர் முதல் அடி வைக்கட்டும், அவர் முதல் அடி வச்சு அவர் என்ன பண்ண போறாரு, அவரோட செயல்பாடு என்ன, அவர் என்ன நல்லது செய்ய போறாரு மேற்கொண்டு. இன்னும் 2026 இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து நிறைய நேரம் இருக்கு. அது ஓட்டு போடுவேன், எனக்கு பிடிச்ச அரசியல்வாதிக்கு நான் ஓட்டு போடுவேன், அது வந்து கட்டாயமா அந்த 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 தேதி வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் அந்த பட்டியலில் யாருக்கு பிடிக்குதோ, ஒருவேளை நானே இருப்பேன் அந்த பட்டியலில், அது சொல்ல முடியாது. ஸோ அது அது தெரியாது. அது விஷாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை இயக்கம் மூலியமாக நிறையா நல திட்டங்கள் பண்ணிட்டு, நீங்களும் வந்து ஆர்கே தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் விஜய் அவர்கள் பொலிட்டிஷியனாக முழுக்க ஈடுபட்டதுக்கப்புறம் நடிகர் சங்க ஐ மீன் நடிகராக இன்னொரு நடிகராக நீங்களும் வந்து பொலிட்டிஷியனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஆல்ரெடி பொலிட்டிஷியனுங்க, யாரெல்லாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் அரசியல்வாதிங்க தான். அரசியல் அரசியல்னால் என்னென்ன என்ன, அது துறை இல்லை, அது அது வந்து ஹாபி இல்லை, அது வந்து சமூக சேவை, மக்களோட பிரதிநிதி, மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவையோ அது 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 பூர்த்தி செய்கிறது தான் ஒரு அரசியல்வாதியோட வேலை. இப்போ நான் வந்து நாளை இப்போ நான் போகிற வழியில் யாருக்காவது சாப்பாடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தூங்குறாங்களா, நான் வாங்கி சாப்பாடு கொடுத்தேன்னா நான் அரசியல்வாதி. ஸோ நான் ஆல்ரெடி அரசியல்வாதி தான், அதுக்கு வந்து தனிப்பட்ட படிப்பு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. யார் நல்ல சமூக சேவை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அரசியல்வாதி. நீங்கள் எத்தனை அரசியல்வாதி பார்த்துருக்கோம், ஸ்ருதி கூட அரசியல்வாதி தான், அவங்க இவர் சார் கூட அரசியல்வாதி தான். அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட பிரிவுலாம் இல்லை. அரசியல்வாதின்னு சொல்லி ஆணித்தரமாக தெரிவிச்சிருக்கீங்க. கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்தில் இந்த தமிழ்தாய் வாழ்வதற்கு ஒரு சர்ச்சையாக இருக்குது, குறிப்பாக திராவிட நாடு அப்படின்றது விட்டுருக்கும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது சி நோ கமெண்ட்ஸுங்க, அது அவங்கவுங்க அவங்களும் அவங்கவுங்களோட பிரச்சனை, அவங்களவங்களோட சர்ச்சை, அவங்களோட கருத்து, அவங்களோட திணிப்பு, அது எல்லாமே அவங்க அது அது நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு எதிரானவங்க ஏங்க திராவிடத்துக்கு எதிரானவன் அப்படியெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நான் யோசிக்கிற அந்த அளவுக்கு மூளை இல்லைங்க எனக்கு, அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேருக்கு சோறு போட்டேன்னா, 4 பொண்ணு பெண்களுக்கு நான் வந்து கல்வி உதவி பண்ணேன்னா, 5 விவசாயிகளுக்கு வந்து நான் போர்வெல் போட்டேன்னா, அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் என் வேலையை ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த வேலையை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். திராவிடம் பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வந்து தயவுசெய்து கேட்காதீங்க, எனக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது அதெல்லாம். தேங்க்யூ.